عليكم ورحمة الله وبركاته. الحمد لله من خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தங்களது இல்லங்களிலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் அத்தனை பேரின் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், இவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்று ஹிஜ்ரி 1433 வருடத்தின் ரமதானுல் முபாரக் 12 நாள். நமது ஊரை பொறுத்தவரை இந்நாளில் அன்னையர் திலகம் சையிதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா கபிதின் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமத்து ஸஹ்ராயில் பதூல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய நினைவு நாளாக இந்த நாளை கொண்டாடுவது நமக்கு வழக்கம். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அவர்களுடைய வஃபாத்து தினம் என்று எடுத்துக்கொண்டால் அது ரமலான் 3 தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்திலிருந்து ஏறக்குறைய 6 காலம் கழித்து அன்னை அவர்கள் வஃபாத்தானதின் காரணத்தினால் அந்த 12 இந்த 12 என்று எடுத்துக்கிட்டான். ரபியுல் அவல் 12, ரமலான் 12 என்று என்ன செய்தார்கள், ஒரு கணக்கை கொண்டு வந்தார்கள். ஆக இந்த நாளையிலே நம்முடைய ஆபாக்கள் இந்த நாளை அவர்களுடைய நினைவாக, அவர்களுடைய நினைவாக எந்த நாளையும் நம்ம கொண்டாடலாம், அது பிரச்சனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுல் ஷரீஃபை உலகம் முழுவதும் பல நாட்களில் கொண்டாடப்படுகிறது. ரபீஉல் அவ்வல் 12 மட்டுமா, வேற 1 என்ன செய்யறாங்க, எத்தனை இடங்கள்ல பயான்கள் மௌலிதுகள் நம்ம ஊர் முழுவதும் இருக்கிறார். அது அல்லாமல் ரபீஉல் அவ்வல் முடிந்ததுக்கு பிறகும் கூட பிற மாதங்களிலேயே ரஜபு ஷாபானிலும் கூட இந்த மீலாத் ஷரீஃப் போன்றவைகள் நடத்தப்படுகிறது. ஆக அவர்களை நினைவு கூறுவது என்பதுதான் இங்கே முக்கியம், மிக முக்கியமானது. அதுவும் அதே நாளாக இருந்தால் இன்னும் சிறப்பு தான். அந்த வகையில் இன்று அவர்களுடைய நினைவை கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருப்பதின் காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அவர்களினுடைய செய்திகளிலிருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நாம் சஹாபைகளுடைய அந்த வரலாற்று தொடருக்கு நாம் வர்றோம். அன்னையர் திலகம் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35 வயசில் பிறந்தாங்க. தொழிலாளர்களுக்கு 35 வயசு, கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழித்து அவங்க பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, தோற்றம் என்று எல்லாவற்றிலும் அவர்களை ஒத்திருந்தவர்கள். அன்னையர் தினம் சையிதத்துனா ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடும் பொழுது மஷ்யூஹா க மஷி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். ஃபாத்திமா நாயகி நடந்து வந்தால் ரசூலுல்லா நடந்து வர்ற மாதிரி இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது பிரபல்யமான ஹதீதுகளில் இடம்பெற்றிருக்கிறது. மஷியுஹா க மஷி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடையை போன்றே ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நடை இருக்கும் என்று ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுவார்கள். இருவரும் ஏறக்குறைய ஒத்த வயசு. இப்படிப்பட்ட அருமையான ஒரு சிறப்புக்குரியவர்களாக இருந்த அன்னையர் திலகம் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு என்று சில சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அவர்களை பொறுத்தவரை லம் தஹில்,
அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டது இல்லை, மாதவிடாய் கிடையாது அவங்களுக்கு. அதே போன்று வலம்மா வலதத் தஹரத் மின் நிஃபாசிஹா பஅத ஸாஅத்தின், அதே மாதிரி குழந்தை பேர், குழந்தை பெற்றெடுத்தால் அதனுடைய பிள்ளை பேர் தொடக்கம்னு சொல்லும் இல்லையா, அது பேர் நிஃபாஸ், ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்குது. அதுவும் இரத்தப்போக்கு தான், இதுவும் இரத்தப்போக்கு தான். இருந்த பொழுதிலும் அதுக்கு வேறு பெயர், இதற்கு வேறு பெயர் இருக்கிறது. ஹைலாக இருந்தால் குறைந்தபட்சம் 15 நாள், கூடுதலாக 15 நாள், குறைந்தது ஒரு நாள். அந்த ஒரு நாள் இருந்தால் தான் அது ஹைல், ஒரு நாளுக்கும் குறைவாக இருந்தால் அது ஹைலுன்னு எடுத்துக்கிட மாட்டாங்க. ரெண்டு கடையில் வித்தியாசம். இந்த ஃபிக்குடைய மசாலாக்கை நம்ம விளங்கிக்கிட்டதுங்கிறதுக்காக. பொதுவாக பெருமக்கள், நம்முடைய பெண்கள் சகோதரிகள் இந்த விஷயமாக நமது ஊரை பொறுத்தவரை மிக தெளிவாக ஓரளவு தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதிகமானது இந்த ஹைலில் அதிகமானது 15 நாள், அதில் குறைவானது ஒரு நாள். ஒரு நாளுக்கும் குறைவாக இரத்தப்போக்கு இருந்தால் அது ஹைலுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது தமுன் ஃபசாத், அது கெட்ட ரத்தம், அது தொழுவதான் வேணும். அதே மாதிரி 15 நாட்களுக்கும் அதிகமாகி அந்த இரத்தப்போக்கு இருந்தால் அதுக்கு பேரு இஸ்திஹாலா, பெரும்போக்கு என்ற பெயர். அப்போதும் என்ன செய்யணும், தொழணும், சுத்தப்படுத்திட்டு தொழத்தான் வேணும். இந்த 15 நாள் தான் அதிகபட்சம், இந்த 15 நாள் தான் தொழாமல் இருக்க முடியும். ஆக 15 நாளுக்கு கடந்தாலும் தொழணும், ஒரு நாளைக்கு குறைந்தாலும் தொழுதான் ஆகும். இது ஹைதுடைய நிலை. நிபாஸ் என்ற பொறுத்த வரைக்கும் ஒரு நொடிப்பொழுது தான், ஒரு நொடிப்பொழுதுலேயே அதை நின்றலாம். குழந்தை பெற்ற உடனேயே அது என்ன செஞ்சிடலாம், அந்த நிபாஸ் நின்றுடலாம். அதுக்கப்புறம் அவங்க சுத்தமாகி, அதுக்கப்புறம் அப்படி ஆகிட்டுன்னு சொன்னால் அவங்க 60 நாள் வரைக்கும், அதிகபட்சமாக 60 நாள் இருக்கலாம். 60 நாளைக்கு பிறகும் கூட அந்த இரத்தப்போக்கு போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால், குழந்தை பெற்று 60 நாளைக்கு பிறகும், 60 நாள் முடிஞ்சிருச்சு, 61வது நாள் வந்தது என்றாலும் அவங்க என்ன செய்யணும், குளிச்சுட்டு தொழுகிறது கடமை அவங்க மேலே. இன்னும் நிபாசிக்கலையேன்னு அப்படிப்பாங்க. இன்னும் சில இடங்களில் நம்ம ஊரில் இன்னும் கோசம் நடக்குது, 40 நாள் வரைக்கும் என்ன செய்யறது இல்லை. சிலருக்கு 15 நாள் 20 நாள்லேயே குழந்தையை பெற்று 15-20 நாட்களிலேயே துப்புராயிடுவாங்க. அப்படி துப்புரம் ஆனதற்கு பிறகு என்ன செய்வாங்க, 40 நாள் வரைக்கும் என்ன செய்வாங்க பார்க்குறாங்க. ஏன் 40 நாள் வரைக்கும் பார்க்கணும், தேவையில்லை, தொழுதாகணும். அப்படி நீங்கள் 40 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எத்தனையாவது நாள் அது நின்றுதோ சுத்தமானதோ அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், கலா செஞ்சு ஆகணும். ஆக அந்த 40 நாளை வரைக்கும் பார்க்கறது, 60 நாளை வரைக்கும் பார்க்கறது என்பது கிடையாது. எப்போ சுத்தமாகிவிட்டது என்று நமக்கு தெரிகிறதோ வெள்ளை பிள்ளைப்படுதல் என்று சொல்வாங்க, அதுக்கப்புறம் சுத்தமாயிடும். எனவே அந்த நிலை வந்து விட்டால் அதற்கு பிறகு என்ன செய்யணும், அவங்க குளிச்சுட்டு தொழுகிறது கடமையாக ஆகிவிடுகிறது. அதிகபட்சம் தான் 40 நாள், ஒரு நடுநிலை அதிகபட்சம் 60 நாள், ஒரு நடுநிலையான நாட்கள் வந்து 40 நாள் இன்னைக்கு ஏற்படும். இது சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அன்னையர் திலகம் ஃபாத்திமத் ஸஹ்ராயில் பத்தூல் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த ஹைல் ஏற்படுவதில்லை. அதே மாதிரி அவர்கள் குழந்தை பெற்றாலும் கூட குழந்தை பெற்ற மறு நிமிடமே அவங்க சுத்தமாயிடுவாங்க. குழந்தை வெளியே வந்தாலே நபாஸ் தான். இப்போ குழந்தை ஒரு ஆள் வந்து குழந்தை பெற்றெடுக்கிறாங்கன்னு வைங்க, அப்படி குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு இரத்த போக்கே ஏற்பட இல்லை. குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரத்த போக்கே ஏற்பட இல்லை. இப்போ இப்போ குளிக்கிறது வாஜிபா இல்லையானா, வாஜிபு தான், குழந்தை வெளியே வந்திருக்கு இல்லையா. அதனால் இதுக்கு நீண்ட விளக்கங்களை ஃபுகஹாக்கள் சொல்வாங்க, அதனாலேயே குளிக்கிறது வாஜிபு என்று குறிப்பிடுவார்கள். ஆக அந்த குழந்தை பெற்ற அந்த ஒரு நொடிப்பொழுது தான் பாசன் சொன்ன, அதற்கு பிறகும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. இதனால் அறிவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பஹுரத்து நிபாசியா பஅத ஸாஅத், கொஞ்ச நேரத்தில் அவங்க சுத்தமாயிடுவாங்க. அதற்கு பிறகு எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வக்து தொழுக கூட அவங்களுக்கு தப்பிப்பதில்லை. அப்ப ஒரு வக்தும் தப்பி போனதில்லை. இப்ப நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் தப்பி போறது என்ன, கலாவாகிறதுன்னு அர்த்தம். இங்க இடத்துல இந்த தொழுகையும் கலாவாம இல்லை, நம்ம பொதுவா தப்பி போனதுனா கலாவான்னு எடுத்துக்கிடுவோம். தொழாத நேரத்துல உள்ள தொழுகையை தப்பி போனதுனா சொல்லுவோம், அப்படி இல்லை. ஆனால் ஃபாத்திமத்து ஸஹ்ரா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அறிந்த காலத்திலிருந்து ஒரு தொழுகையை கூட அவங்க விட்டதில்லை, எல்லா தொழுகையும் தொழுதுருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹைலும் ஏற்படுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் சில பெண்களுக்கு வந்து ரமலான் காலத்தில் என்ன செய்யறதில்ல, அந்த நோம் பிடிக்கும் போது ஹைல் ஏற்படாது. சில பெண்களுக்கு அப்படி இருக்குது, நம்ம ஊர்லேயே அப்படி இருக்கிறாங்க சில பேர். அப்படி இருந்தால் அது ஒரு பாக்கியம் தான் அவங்களுக்கு. ஆக இப்படி ஒரு தனி சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இதே மாதிரி ஃபாத்திமா நாயகர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவதாக போய் சந்தித்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில்
அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியில் இருக்கும் பொழுது ஃபஸர்ரஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி அழைச்சி என்ன செஞ்சாங்க, ஏதோ ரகசியம் பேசினாங்க. இப்போ பக்கத் அழுதார்கள். அதற்கு பிறகு திருப்பி ஏதோ சொன்னாங்க. இப்போ தஹைக்கத் சிரித்தாங்க. ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஏன் முதலாவது அழுதீங்க ரெண்டாவது சிரிச்சிங்க? என்னமோ நான் என்ன செய்யும் அல்லாஹ் ஷீ சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே மாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்புறம் வஃபாத்துக்கு பிறகு சொன்னாங்க, முதலாவதாக நான் அல்லாஹ்வின் சமூகம் சேரப்போகிறேன் என்று சொன்னதும் என்னால் பொறுக்க முடியாமல் நான் அழுதேன் என்றார்கள் ஃபாத்திமா நாயகி. ரெண்டாவதாக, எனது குடும்பத்தில் என்னை வந்து முதலாவது சந்திப்பது நீதான் என்று என்னை பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் சிரித்தேன் என்றார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதை எவ்வளவு பெரிய ஆனந்தமாக கருதி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்குறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமை தாயாக திகழ்ந்தவர்கள் தான் அன்னை ஃபாத்திமத் ஸஹ்ராயில் பதூர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அடுத்து இந்த ஹதீஸில் இன்னொரு செய்தி இருக்கிறது, என்னை வந்து சேருவதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஃபாத்திமா நாயகி அடங்கப்பட்டிருக்கிறது ஜன்னத்துல் பக்கியாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருப்பது ரௌதா ஷரீஃபில். அப்படி இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் கூட வந்து சேர்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க என்பது நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு விளங்குகிறது. அருமையான பெருமக்களே, அப்படி இவ்வளவு சிறப்பு மிக்கவர்களாக இருந்தார்கள் இவர்கள். நாளை மறு உலகத்திலே கியாமத்திலே அவர்கள் திடீரென்று எல்லா மக்களும் குழுமியிருக்கும் பொழுது உங்களுடைய ஹத்பு அப்சாரக்கும் உங்களுடைய பார்வைகளை எல்லாம் நீங்கள் தாழ்த்துங்கள் என்று ஒரு சப்தம் வரும். அப்போ மக்கள் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன செஞ்சுவாங்க, பார்வையை தாழ்த்துவாங்க. அப்படி தாழ்த்தும் பொழுது ஃபாத்திமா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா செய்தி வரும், பிந்து ரசூல் ஃபாத்திமா பிந்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மகளார் ஃபாத்திமா நாயகி அவர்கள் இப்போது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து போக போகிறாங்க, நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்று சொன்னபோது எல்லாரும் பார்வையை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தாழ்த்திக்கிடுவாங்க. அப்போ அங்கே எல்லாரும் இதாகாது தான், தூக்கிலாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் சொன்னாங்க எல்லாரும் தான் கட்டுப்படுவாங்க, அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் நல்லவங்களாக இருக்கட்டும் தீயவங்களாக இருக்கட்டும் எல்லாம் அங்கே அத்து முடிஞ்சு ஒன்று மீறாமல் தானே கிடக்கிறோம். இனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருளை கொண்டது நாங்கள் தப்ப முடியும், வேறு என்ன இருக்கு அங்கே, வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் இத்து இறந்து போய் தான் ஒவ்வொரு மனுஷன் நிற்க வேண்டியக்கூடிய காலகட்டம். அப்போ அவர்களை கொண்டு தான் அங்கே என்ன செய்ய, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஈடேற்றம் ஆக்கி வைப்பான். ஈரேற்றம் என்பது அவர்களை கொண்டுதான், அல்லாஹ் அப்படிதான் நிர்ணயிச்சிருச்சிருக்கிறான், அவனோட தகுதியில் அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறான் வைத்திருக்கிறான். எனவே இசங்கைக்குரிய பெருமக்கள் அப்ப பார்வையை தாழ்த்துங்கள் என்று சொன்ன பொழுது என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் பார்வையை தாழ்த்திடுவாங்க. அப்படி ஒரு நிலை. இனி அவர்களுடைய மௌலிதி ஷெரீஃபில் ஒரு வரலாற்றை நாம் பார்க்க முடிந்தது, அவருடைய மௌலிதி ஷெரீஃபில் ஒரு வரலாற்றை நாம் பார்க்க முடிந்தது. அவர்களுடைய பிள்ளைகள் அதாவது அகுல் பைத்துகளை பின்னால பிந்திய காலத்தில் ஃபாத்திமா நாயகனுடைய காலத்துக்கு ஒரு 100-200 வருஷத்துக்கு பின்னால்ன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு அகுல் பைத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தினர் ரொம்ப கஷ்டத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜக்காத்தும் சாப்பிட முடியாது, சதக்காவும் சாப்பிட முடியாது, ஹதியாக்கள் அன்படிப்பு இருந்தால் பரவாயில்லை. கணவரும் வஃபாதாயிட்டாங்க, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமும் கஷ்டப்பட்டதுனால அந்த ஊரில் வாழ முடியாமல் அவங்க ஏதோ ஒரு ஊரில் இருந்தாங்க. அகுல் பைத்துகள் உலகம் முழுவதும் தான் இருக்கிறாங்களே, அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த ஊரை விட்டு ஏற்றப்பட்டு வேற ஒரு ஊருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த ஊரிலே இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு மதரசாவில் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்து விட்டுட்டாங்க. ஓரளவு கொஞ்சம் உசுப்பான பிள்ளைகளாக இருந்தால் பரவாயில்ல, மதரசாவில் சேர்த்தாச்சு, அங்கே உணவுகள் கொடுக்குறாங்க, அங்கே ஹதியாக்கள் இருக்கிறது, சரி உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவங்களையும் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு வேலைகளை பார்த்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சகாலம் ஏற்பட்டு கடுமையான பசி, பிள்ளைகள்லாம் பசியில் வதங்குது வாடுது. அப்படிப்பட்ட நிலையில் ரொம்ப எவ்வளோ பொறுத்திருந்து பார்க்குறாங்க, முடியல. இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகு என்ன செய்யுது, யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட போய் கேட்க முடியுமா, அவங்க அகல் வைத்துகளாக இருக்கக்கூடியவங்க யார்ட்டையும் கேட்கலுமா, கேட்க முடியாதுல. பிள்ளைகளுடைய நிலைமை பரிதாபத்தை தாங்க முடியாமல் அப்படியே மனம் வாடியவர்களாக வேற வழி இல்லாமல் அந்த ஊரினுடைய தலைவர்கிட்ட போய் கேட்டான். இப்போ அவருக்கு ஹக்கு இருக்கா இல்லையா, ஊருடைய தலைவர் வந்து ஊருடைய மக்களை கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களை யார் எவருங்கிறத பார்க்க வேண்டிய ஹக்கு இருக்கு இருக்குங்கிறதுனால அவர்கிட்ட போகிற வழி இல்லாமல் அவங்க போனான். அங்கே போய் சொன்னாங்க, நான் இன்ன மின் இன்னி நான் ஆகவன் மினல் அயிலத்தில் ஒல்லியா, நாங்கள் வந்து உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படின்னா அகுல் பைத்தை சார்ந்தவங்க.
அங்கே யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. நாங்கள் இந்த ஊரில் வந்து குடியிருக்கிறோம், கஷ்ட ஜீவனுக்காகவே நீங்கள் வந்தோம், எங்கள் ஊரில் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா எங்களுடைய கஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதேங்கிறதுக்காக ஊரை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து இப்படிப்பட்ட பஞ்சஜ காலம் ஏற்பட்டு ரொம்ப சிரமத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறேன், யார்ட்டையும் போய் கேட்கவும் முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நீ ஊர் தலைவராக இருக்கிறதுனால உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அகல் பைத்தை சார்ந்த பெண்மணி ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை. அப்படி சொன்ன பொழுது அந்த ஊர் தலைவர் கேட்டார், நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் என்பதற்கு என்ன தலீல், என்ன ஆதாரம் அப்படின்னு அவர் கேட்குறார். அவர் பொதுவாக கேட்குறார் என்ன ஆதாரம், அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அகல் பைத்தை சார்ந்தவங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு இந்த பெண்ணுக்கு சொல்ல தெரியல. இப்போ நமக்கு வந்து நாம எல்லாம் நம்முடைய வாரிசை பூரா சொல்ல தெரியுமா, வாப்பா வாப்பா சொல்லுவோம், வாப்பாட வாப்பா சொல்லுவோம், அதுக்கு மேலே போனால் தமாறும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாலு தலைமுறைக்கு மேலே சொல்ல தெரியாது பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அவர்களுக்கு என்ன செய்யலை, அகல் பைத்துங்கிறது நல்லா தெரியுது சொல்ல தெரியல, அதுக்குண்டான அந்த காலத்தில் இன்னைக்கு வசதிகள் இருக்கிற மாதிரி குறிப்பு எல்லாம் எடுப்பதுக்குண்டான வசதிகள் இல்லாத ஒரு காலம், இல்லை நம்ம பொய் சொல்லையில் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியணும், இல்லை நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. எதுவும் கொடுக்க இல்லை, வாடிய முகத்தோடு அந்த பெண் அப்படியே வெளியில் போயிட்டாங்க. அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த தெருவினுடைய ஒரு ஓரத்தில் கடந்து போகும் பொழுது ஒரு நசராணி ஒரு கிறிஸ்தவன் அவன் வீட்டு வாசலில் உட்காந்துட்டுருக்கிறான், அவருக்கு வீட்டில் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறார். இந்த பெண்ணு கடந்து போகிறாங்க, அந்த இவனுடைய பார்வை அந்த பெண்ணின் மீது திரும்புகிறார், அந்த அகல் பைத்து பெண் மீது திரும்புகிறது. அவங்க ஏதோ ஒரு சிந்தனை போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய முகத்தை பார்த்ததும் அவங்களுக்கு அவனுடைய கலையில் ஏதோ போயிட்டு அந்த தாயை கூப்பிட்றாங்க, அம்மாங்க வாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன, நீங்கள் உங்களை பார்த்தா ஏதோ உயர்ந்த இடத்த ஆள் மாதிரி மாதிரி தெரியுது, அவன் சொல்கிறான் உங்களை பார்த்தா உங்களுடைய முகத்தை பார்த்தா ஒரு உயர்ந்த குடும்பத்து பெண் மாதிரி தெரியுது, ஆனால் முகத்தில் என்ன ஆகுது, இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, இவன் அவன்கிட்ட போய் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும், இவன் எவ்வளவோ கெஞ்சிறான், திரும்பி 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 கெஞ்சனோனையும் வேறு வழி இல்லாமல் இது நடந்த விஷயம் அப்படியா கொஞ்சம் இருங்க என்று சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, வீட்டில் போய் உன்னான உணவுகள் தங்க காசுகள் துணிமணிகள் இவைகள் எடுத்து இதெல்லாம் என்னுடைய அன்பளிப்பு, இதெல்லாம் என்னுடைய அன்பளிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கிடணும், நீங்கள் மறுக்கக்கூடாதுன்னு அவங்க எவ்வளோ மறுத்தாங்க, இல்லை எனக்கு பரவாயில்லை, ஏன்னா ஒரு முஸ்லீம் அல்லாத விடம் வந்து எப்படி வாங்கிறது, இல்லை வாங்கித்தான் ஆகணும், அவனுடைய வற்புறுத்தல் தாங்க முடியாது, உங்களுடைய முகத்தை பார்த்ததும் இதை நான் உங்களுக்கு வழங்கணும்னு என்னுடைய உள்ளத்தில் வருது, அது என்னவோ எனக்கு தெரியல, ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் மறுக்காமல் இதை வாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வாங்கிக்கங்க என்று காலில் விழாத குறையாக கெஞ்சி 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 என்று கெஞ்சினான். அங்கே அந்த முஸ்லீம் தலைவர் வந்து மறுத்துட்டார், நீ அதை தலியில் கொண்டு வா அப்படின்ட்டு. இங்கே வந்து இப்படி இவர் வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்று இரவு அந்த தலைவருள்ள கணவர் தலைவருடைய கனவுல சலுநாளி சிவங்க வர்றாங்க, வந்த உடனே அதில் ரெண்டு மாளிகைகள் தங்க மாளிகைகள் அருமையான சொர்க்க மாளிகைகள் காட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டதும் அவங்கவுங்க சொன்னாங்க. அப்போ இவர் கேட்குறாரு சலுநாளி சிவம் அவங்களையும் பார்க்குறாரு, இந்த முஸ்லீம் தலைவர் பார்க்குறார் இந்த தங்க மாளிகையும் பார்க்குறாரு, அழகுன்னா சுபஹானல்லாஹ் அப்படி ஒரு பொலிவாகவும் அழகாகவும் இருக்கிறது, அது அதிசயப்பட்டு போனார். அப்போ இவர் கேட்குறார் நாயகமே இந்த மாளிகைகள்லாம் யாருக்கு அப்படின்ட்டு நினைச்சான் கேட்குறார் இந்த தலைவர் கேட்குறாரு, நாயகமே இந்த மாளிகை ரெண்டு மாளிகை என்ன அழகாக இருக்குது, யாருக்காக இந்த மாளிகைகள் என்று கேட்கும் பொழுது முஸ்லீமுக்கு அப்படின்னாங்க சரதாஸ், ஒரு முஸ்லீமுக்கு அப்படின்னு. நாயகமே நானும் முஸ்லீம் தானே அப்படின்ட்டு, நீ முஸ்லீம் என்பதற்கு என்ன தலீல் நாங்கள் சொல்லுவார், அவர் அங்கே கேட்டார் இல்லையா, அங்கே உழுது, அவர் அங்கே கேட்டதுக்கு இங்கே உழுது, நீ முஸ்லீம்ங்கிறதுக்கு என்ன தலீல் நாங்கள் என்ன நாயகமே, நான் ஒரு முஸ்லீமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அறிஞ்சவங்க தானே, அது இருக்கட்டும் நீ தலீல கொண்டு வா, நான் அறிஞ்ச இல்லைங்கெல்லாம் இருக்கட்டும், நீ முஸ்லீமா இல்லையாங்கிறதுக்கு நீ தலீல கொண்டு வா அப்படியே திகைச்சு போய்ட்டேன். என் புள்ள வந்து மானத்தை மரியாதையை விட்டு கொடுக்காமல் யார்கிட்டையும் போய் கையிட்டாமல் யார்கிட்டையுடைய யாருடைய வாசலை போய் நிற்காமல் பசியும் பட்டினியோடும் வாடி வதங்கி அந்த நேரத்திலும் கூட அப்படியே கடந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய பசி தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் அது வதங்குவதை பார்த்து சகிக்க முடியாமல் ஊருடைய தவறு உனக்கு பொறுப்பு இருக்கிறது என்று தன்னை பற்றி உன்னிடத்தில் சொன்னால் என் பிள்ளையை பார்த்து நீ யார், நீ உன்னுடைய குடும்பத்தை அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவதாங்கிறதுக்கு என்ன தலீல் என்ன அடையாளம் நீ கேட்பியா அப்படின்னு கேட்டான் சலுநாளி சிவம். அதை வேற ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், இதை வாங்கிட்டான்,
அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவனுடைய பெயரை சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாளிகைகள் அவனுக்கு அப்படிங்கிறான். அதோட என்ன செய்யற, கனவு முடிஞ்சிட்டு இவன் காலையில் பதறான் கடன். இந்த தலைவர் என்ன செய்கிறாரு, பதறாரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்களை அனுப்பி, யாருப்பா அந்த கிறிஸ்தவ பேர் ஒன்று சொன்னாங்களே, விசாரிச்சு பார்த்தா அந்த அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஊர் தலைவர் அவன் வந்துட்டான். என்ன அப்படின்னு கேட்டு, நேற்று ஒரு பெண்ணுக்கு நீ உதவினாயா? ஆமாம். உணவுகள் கொடுத்தாயா? ஆமாம். துணிமணிகள் கொடுத்தாயா? ஆமாம். 1000 தங்க காசு கொடுத்தாயா? ஆமாம். நான் உனக்கு இப்போ 10000 தங்க காசு தரேன். 1000 தங்க காசு எவ்வளவு? 10 மடங்கு. நான் 10000 தங்க காசு தர்றேன். நீ செஞ்ச அந்த நன்மையை எனக்கு தந்து. இவன் பார்த்தா நாம கொடுத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், நம்ம யாரும் இல்லையே, இவர் இவ்வளவு கரெக்டா சொல்றாரு. 2வது 1000 தங்க காசு கொடுத்ததுக்கு 10000 தங்க காசு தர்றேங்கிறாரு, என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, விஷயத்தை நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இந்த மாதிரி இப்படி ஒரு நான் கனவு கண்டேன். இந்த கனவுல எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த 2 மாளிகையும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நான் என்ன செய்யறேன், உனக்கு 10000 காசுகள் தங்க காசு தரேன், அதுக்கு மேல நீ கேட்டாலும் தர்றேன், நீ செஞ்ச நன்மையை எனக்கு தந்ததாக நீ சொல்லு என்று சொன்ன போது, அவன் இப்படி எப்படியா விஷயம், உங்கள் நபிகள் நாயகமே வந்து உங்க கனவுல சொல்லிட்டு போட்டாங்களா? ஒருபோதும் நான் விற்க மாட்டேன், ஒருபோதும் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ அவர் தலைவர் சொன்னாரு, இந்த பாரு, ஒரு முஸ்லீம் தான் சொர்க்க லோகத்தில் நுழைய முடியும். ஆமா, இப்போ அதுக்கு என்ன, நீ எப்படி நீ ஒரு கிறிஸ்தவன்லாம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அவர் போயிட்டார். சங்கைக்குரியவர்களே, அகுலுல் பைத்துக்களை சங்கைப்படுத்துவது அன்னை திலகம் ஃபாத்திமத்து ஸஹ்ரா இல் பதூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்துவது என்பது ஒவ்வொரு மூமினின் மீது தார்மீக கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரியவர்கள். ஹதீதுகளில் இன்னொரு செய்தியை நாம் பார்க்க முடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹசாயிஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய மகிமைகள், அவர்களுடைய தனித்தன்மைகள், இவைகளை பற்றி சொல்லி வரும்பொழுது இமாம்கள் ஒரு செய்தி எழுதுவதை நான் சமீபத்திலே படித்தேன். அது ஆச்சரியமாகவும் இருந்தது. சொர்க்கலோகத்தினுடைய முதலாவதாக ரவுலாவில் அந்த கபரிலிருந்து வெளியே வருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அதே மாதிரி மக்களுக்காக முதலாவதாக மன்றாடுவது அவங்க தான். சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை கடந்து செல்வது அவர்கள் தான். சொர்க்கலோகத்தினுடைய வாசனுடைய ஹல்கா, அந்த பிடியை தட்டுவது அவர்கள் தான், திறப்பது அவர்கள் தான், உள்ளே போவது அவர்கள் தான் என்றெல்லாம் நாம் படிச்சிருக்கோம். சொர்க்கலோகத்துக்குள்ள முழுதலாவது நுழைவது அவர்கள் தான். 2வது நுழைவது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சொர்க்கலோகத்திற்குள்ளே 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து நுழையக்கூடிய எந்த நபி அல்லது எந்த ரசூல் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சமீபத்தில் ஒரு கிதாபிலே பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து நுழைவது அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து சூனலோகத்திலே நுழையக்கூடியவங்க சையதத்னா சித்தி ஃபாத்திமத்து ஸஹ்ரா இல் பதூல் கபீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வனஃபானா பிஹா. அல்லாஹ் அவர்களை கொண்டு நமக்கு பாக்கியம் தருவானாக. சங்கைக்குரியவர்களே, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிலும் சரி மக்களிலும் சரி அதிகமாக நேசித்த ஒரு பிள்ளை ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். எனவே அவர்களுடைய பத்தினித்தனமான வாழ்க்கை, தூய வாழ்க்கை, நேய வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு இருந்த பேரன்பு, அந்த பரிவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அவர்கள் மீது காட்டிய பரிவு பாசம் என்று எத்தனையோ விஷயங்களை நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு அன்பும் பாசமும், இப்படி ஒரு தந்தையும் பிள்ளையையும் இப்படி எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒரு தன்மை உலகத்திலேயே சிறந்த ஒரு கணவர் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அதே மாதிரி சிறந்த தந்தை என்று எடுத்துக்கொண்டா அவங்க தான். இப்படி எல்லா சிறந்த பிள்ளை என்று எடுத்துக்கிட்டாலும் அவங்க தான். எல்லா வகையிலையும் அவர்கள் தான். அதே மாதிரி ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலே உள்ள அந்த பரிவு பாசம் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தான். அந்த அளவிற்கு ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது தனி ஒரு பாசம் வச்சிருந்தாங்க. என்னுடைய ஈரக்குலை, என்னுடைய ஈரக்கொழுந்து என்றும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டவர்கள் தான் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா இல் பதூல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். எனவே அவர்களுடைய நினைவு நாளாக இது இருப்பதின் காரணத்தினால் இந்த தினம் வரக்கத்திற்காக அவர்கள் குறித்த ஒரு சில தகவல்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். எல்லாம் உள்ள ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெருமாட்டினுடைய அற்புதமான அந்த அன்னையினுடைய பயிலை கொண்டு, பெரும் கொடையை கொண்டு நம்மையும் நம் மக்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஈருலகிலும் சிறப்பாக வாழ வைப்பானாக. நம்முடைய இதயங்களை அல்லாஹ் திறப்பானாக. இனி அருமையானவர்களே, சஹாபிகளினுடைய வரலாற்று குறிப்புகளிலே
58வதாக நாம் பார்க்க இருப்பது சையிதுனா அனஸ் இப்னு மாலிக்கில் குஷைரி ரழியல்லாஹு தஆலா. குஷைரிங்கிறது ஒரு பிரபலியமான ஒரு கோத்திரம். அது இமாம் குஷைரின்னு ஒரு ஆள் இருந்தான், பெரிய சூஃபியாக இருந்தான், ஞானியாக ஆரிஃபு பில்லாவாக இருந்தான். அவங்க பின்னால் உள்ள ஆட்கள் அவங்கெல்லாம் இதெல்லாம் இந்த கோத்திரத்தில் உள்ளவங்க தான். அனஸ் இப்னு மாலிக்கில் குஷைரி ரழியல்லாஹு தஆலா செய்தான். அவர்களை பற்றி நாம் ஒரு தவளை நாம் சொல்றோம். அவங்க சொல்றாங்க, தலப்து இலா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹயாக்குல். ஒரு தடவை ஒரு பிரயாணத்தில் நான் இருந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பிரயாணத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அப்படி கலந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கூடாரத்துக்கு போனா உஹயாக்குல், அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு சாப்பிட்டுக்கிறாங்க. இஜ்லிஸ் உட்காருங்க, ஸல்லல்லாஹு உட்காருங்க, வசப்ப மின் தஆமினா ஹதா, நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் கை வைங்களேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் கை வைங்க, கொஞ்சம் கை வச்சு பாருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. அதே மாதிரி இப்போ சரதாசி சொன்னதா மாதிரிலாம், வசப்ப மின் தாமினாக தான், நம்ம சாப்பாடுலேயும் கொஞ்சம் கை வைங்களேன் வாங்க அப்படின்னு நினைச்சிடறாங்க, கூப்பிடுறாங்க. அப்போ நான் சொன்னேன், அனசிபின மாலிக்கனில் குஷைரி எதிர் இல்லாதன்னு சொல்கிறாங்க, இன்னி சாய் முன் நாயகமே நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இஜ்லிஸ் உட்காருங்க, ஒஹத்திதுக்கு அனி சலாத்தி வனி சுயாம், தொழுகையை பற்றி நோன்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் உட்காருங்க என்று ஆளை உட்கார வச்சு, இன்னல்லாஹ அஸ்ஸா வஜல்ல அல்லாஹு தஆலா வலா ஷத்ர ஸலாதி, தொழுகையினுடைய பாதியை என்ன செய்தான், வீழ்த்திட்டான். பிரயாணத்தில் பிரயாணத்தில் இருக்கும்போது 4 ரக்கா தொழுகைலாம் 2 ரக்கா தொழுகை தானே, 4 ரக்கா லொஹர 2 அசர 2 இஷாவை 2 என்ன செஞ்சுருக்கலாம், 4 ரக்கா தொழுகை. அப்போ பாதியாக ஆக்கிட்டான், வலா ஷத்ர ஸலாதி, தொழுகையினுடைய பாதியை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சுட்டான். அவர் நிஸ்வ சலாத்தி, சரி ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு ஒரே பொருள் தான். ஓ சௌமானில் முசாஃபிரி, அதே மாதிரி பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் அவங்க நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. வானில் முருதை, பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறான், அவளும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது. ஏன்னா சட்ட வழக்கங்கள் இருக்குது. ஒல் ஹுபுலா, குழந்தை உண்டாகி இருக்கிறான், அதனால் குழந்தை தனக்கு பாதிப்பு ஏற்படும் என்ன, அவங்க நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது. வேற ஒரு நக்கல் அதை என்ன என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்கிடலாம். இப்படி ஒரு அனுமதியை அல்லா வழங்கி இருக்கிறான். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இப்போ நோம்பை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம உட்காந்து சாப்பிடுங்க, இன்னொரு நாள் ஒரு நாள் நீங்கள் பிடிச்சிக்கங்களேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொல்லதான் சொன்னாங்க. அனசுபுட மாளிகையில் குஷேரதி எல்லாம் சொன்னாங்க, எனக்கு நோம்பு விடுறதுக்கு மனசு வரல, எனக்கு நோம்பை விடுவதற்கு ஒரு இபாதத் சொல்லதான் சொல்லி தந்தது தான், ஆகவே நான் என்ன அப்படியே இருந்துட்டேன். அதுக்கிறகு நான் பின்னால் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்ன வேலை செஞ்சோம், ரசூல் சல்லல்லாஹு உணவிலிருந்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்து நம்ம அதை சாப்பிடாம இருந்துட்டோமே என்று நான் என்ன செய்தேன், வருத்தப்பட்டேன். ஏற்கனவே ஒரு செய்தி நாம சொன்னோம், சுன்னத்தான நோன்பு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபரை வந்து ஒரு சாபி இருந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நான் ஒரு சாபி மட்டும் நாயகமே நான் நோம்பு வச்சுருக்கேன், உங்களுக்காக வேண்டி உங்கள் ஆள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, உங்கள் தோழர் அழகான விருந்து செஞ்சு வச்சுருக்கிறாரு, இந்த நாள் இன்றைக்கி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு இதுக்கு பதிலாக இன்னொரு நாள் நீங்கள் நோம்பு பிடிச்சிக்கோங்க என்று சொல்லதான் சொல்ல இல்லையா. அப்போ அங்கேயே அப்படி சொல்லும் பொழுது இங்கே இந்த எனசிட்டாங்க சீனா மாளிகைபுல் அனசிபுன மாளிகைன்னு குஷைரி ரழியல்லாஹு தஆலாவுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த நோன்பின் மீது ஆசை வைத்து அவங்க அன்றைக்கி சாப்பிடாமல் இருந்துட்டாங்க. ஆனால் பிந்தி அவங்க சொல்கிறாங்க, ஆஹா பத்தலஹப்து நஃப்ஸி அல்லா குன அகல்து மின் தஆமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உணவிலிருந்து நான் சாப்பிடாமல் போய்விட்டேனே, அன்று நான் நோன்பை விட்டு இருந்து சாப்பிட்டு இருந்தால் அது ஒரு பாக்கியமாக ஆரோக்கியமாக பரக்கத்தாக இருந்திருக்குமே என்றெல்லாம் நான் வருத்தப்பட்டேன் என்று அனஸ் இப்னு மாலிக்கினில் குஷைரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இனி அடுத்து நாம் பார்ப்பது அதுவும் ஒரு அனஸ் தான், நீ அனஸ் ரதி இல்லாதன்னு இருக்கிற நம்ம சொன்னோம், நூற்றுக்கணக்கான அனஸ் இருக்கிறாங்க. இவங்க அனஸ் இப்னு அபி மர்சத் ரதி அல்லாஹு தஆலான், அனஸ் இப்னு அபி மர்சத் ரதி அல்லாஹு தஆலா இவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, யௌம ஹுனைனி, இந்த ஹுனைனி யுத்தம் நடந்தது பாருங்க, அதாவது மக்காவினுடைய வெற்றியை அடுத்து நடந்த ஒரு யுத்தம் ஹுனைனி யுத்தம், கவாசிங்களோடு நடந்தது, மிகப்பெரிய வீரர்கள் அவர்கள், அது நீண்ட வரலாறு. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் கடுமையான குளிர்காலம், அது கடுமையான குளிர்காலம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யஹ்ருசுனல் லைலா, இந்த இரவு நம்மை பாதுகாப்பது யார், இன்னைக்கு கீழ்வெட்டி பொறுப்பை யார் ஏற்று, மக்காவுக்கு வெளியில் வந்தாச்சு திறந்த வெளி, கடுமையான குளிர், யாரும் அந்த பொறுப்பை ஏற்கிறதுக்கு ரொம்ப அஞ்சுவாங்க, ஏன்னா கூடாரத்துக்குள்ளே போத்திட்டு கிடக்க தான் விரும்புவாங்க.
இதுன கூடாரம் இல்லாம ஏதாவது உயரமான பகுதியில போய் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணும். பாதுகாப்பு செய்யற பாதுகாப்பு பணியில ஈடுபடுறவங்க உயரமான பகுதியில இருக்கணும். அப்படி உயரமான பகுதியில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு என்ன செய்தது ஏற்பட்டது. அதே மாதிரி அப்ப யார் ஏற்படுவா என்று கேட்கும்போது கான அனசுபுனு அபி மருதது ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அன யா ரசூலல்லாஹ், நாயகமே நான் என்ன செய்யறேன், நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க. சொல்லலாம்னு சொன்னாங்க, சரி போங்க, போய் உங்களுடைய குதிரையை எடுத்துட்டு வாங்க என்னதும் அவங்க குதிரையை எடுத்துட்டு வந்தாங்க. குதிரையை எடுத்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நேராக அவர்களுடைய சமூகத்திலே சேர அனஸ் இப்னு அபி மர்தத் ரதியல்லாஹு தஆலா வந்து சேர்ந்தாங்க. சொல்லலாம்னு சொன்னாங்க, நீங்க நேரா என்ன செய்யுங்க, போங்க, போயிட்டு தூரத்துல தெரியுது பாருங்க, தூரத்துல தெரியக்கூடிய அந்த உயரமான பகுதியில் அந்த மேட்டு பகுதியில் அங்கே தூரம் தெரியுது. இங்கே கீழெல்லாம் நிறைய சில பகுதியில் மரங்கள் வேற இருக்கு, அதெல்லாம் கடந்து தாண்டி போக ரொம்ப தூரத்தில் தெரியுது. அந்த பகுதியில் ஒரு மலை மாதிரி ஒரு குன்று, அந்த உயரமான பகுதியில் நீங்கள் இருந்து நினைச்சோம் பார்க்கணும், பாதுகாப்பு யாராக வர்றாங்களா இல்லையாங்கிறது பாதுகாப்பு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அங்கே இருக்குது என்று அந்த இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. கடுமையான குளிர், எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த மனை எப்படித்தான் போய் உட்காருவாரோ, திரும்பி வருவாரா இல்லையா, ஏன்னா அரபகத்தினுடைய குளிர் அப்படிப்பட்டது, அவ்வளவு பயங்கரமான குளிராக இருக்கும், உயிரை போக்கிவிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். சங்கைக்குரியவர்களே, சீனா அனசிபுல் அபி மருதத் ரதியல்லாஹு தஆலா அவங்க எரிஞ்சிட்டாங்க, அங்க புறக்க புறப்பட்டு போயிட்டாங்க. அலஹம்துலில்லாஹ் புறப்பட்டு போனாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. காலை காலையில விடிஞ்சது, சுபு ஆயிடுச்சு. சுபு ஆனது பிறகு சுபுக்காக வேண்டி இக்காம பாகம் சொல்லப்பட்டு இக்காம சொல்லப்பட்டுருச்சு. இப்ப சரதாசன் கேட்கிறாங்க, என்ன நம்முடைய அந்த குதிரை வீரர் வந்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. சரதாசன் கேட்கிறாங்க, குதிரை வீரர் வந்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல நாயகமே வரலையே, அப்படியா, சரி நாம துணும் என்று அவர்களை சரதாசன் நடத்துறாங்க. தொழுகையை முடிந்ததும் கேட்கிறாங்க, என்ன வந்தாரா, நாயகமே வர்ற மாதிரி தெரியலையே. அண்ணா பாருங்க, அந்த மரங்களுக்கு இடையிலேருந்து அவர் வர்ற மாதிரி தெரியுது, அவர் வர்ற மாதிரி தெரியுதுன்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சாமி வர்றாங்க. யாரு, சரி அனஸ் இப்னு அபி மருதத் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்த வந்து நின்னதும் கேட்டாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல் நஸர் நஸர்த லைலா, இந்த இரவு நீங்க எதுக்காக முடியாது கீழே இறங்குனீங்களா, நான் சொன்ன அந்த மேட்ல இருந்து இல்ல நாயகமே, ஒரு தொழுகைக்காக வேண்டி நான் செஞ்சுக்கிறேன், ஒரு தேவைக்காக, அதாவது டாய்லெட்டுக்காக நம்ம கீழே இறங்கியிருக்கோம், ஒரு தேவைக்காக, இது தவிர்த்து வேற எதுக்காக, வேற எதுக்காக நீங்க இறங்க இல்லையே, இறங்க இல்லை என்று சொன்ன பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உங்களுக்கு நீங்க சொர்க்கத்தை கடமையாக்கிட்டீங்க, இதற்கு பிறகு நீங்க எந்த அமல் செய்யாதாலும் சரிதான் உங்களுக்கு சொர்க்கம் கடமையாயிடுச்சு. யோசித்து பார்க்கணும் அருமையானவர்களே, இது என்ன, அமல் செய்யாத பரவாயில்லையா, துருவாட்ட பரவாயில்லையா, ஆனா பரவாயில்லைதான் அவங்களுக்கு மட்டும் அந்த ஊக்கம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க செஞ்ச அந்த வேலை இருக்கு பாருங்க, துருவுறது துழுதுலாம், நான் ரகாத்து துழுறது, தாஜ்ஜுதுல் ரெண்டு ரகாத்து எழுப்பி துழுறது, ரெண்டு ரகாத்து ஆறு ரகாத்து துழுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலையா, எழுப்பி ரெண்டு துழுவுறோம் அவ்வளவுதான். ஆனா கடுமையா உயிரையே போக்கிவிடுமோ என்ற அந்த நிலையிலே அவ்வளவு குளிர், உயிரை போக்கிற சாமியெல்லாம் யோசிச்சாங்க, இவர் திரும்பி வருவாரா, இவ்வளவு பெரிய குளிர்ல, அதுவும் மேல போனான்னு சொன்னா உயரத்துக்கு போனா குளிர் கூடுதல் இருக்கும். சாதாரணமாக அந்த கோடை காலத்திலேயே மக்கள் எல்லாம் எங்க என்ன செய்யறாங்க, ஊட்டிக்கு போறாங்க, கொடைக்கானலுக்கு போறாங்க, நூறு போறாங்க, ஸ்ரீலங்கால ஏன் அங்க போறாங்கன்னு கேட்டா அங்க கொஞ்சம் கொஞ்சம் சுகமா தான் இருக்கும், உயரமான பகுதி என்ன செய்யும் கூடாது. சாதாரண காலங்களில் அது கூடாது இருக்கும்போது குளிர்காலங்கள்ல எப்படி இருக்கும், மைனஸ் டிகிரிக்கு வந்துடும். அப்ப அந்த நிலையில ஒரு மனிதன் போய் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை ஏற்று இந்த படைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படையை பாதுகாக்கிறதுன்னு சொன்னா லேசான விஷயமா, அப்படி யோசிக்கணும். இப்ப எல்லாம் தலைகளை சிந்திக்கிறாங்க, இது அது எவ்வளவு பெரிய இபாதத்து, அது தாங்க முடியக்கூடிய விஷயமா, அந்த மனிதர் உயிரோடு திரும்புவாரா என்று எல்லாரும் யோசிச்சாங்க. காலையில் சுபுக்கு வந்து சேர இருக்கும் போது அவ்வளவுதான், இவங்க உபாதாயிருப்பாங்களோ ஷயிதாயிருப்பாங்களோ என்றெல்லாம் கூட நினைச்சாங்க. அது தன்னந்தனியாக போய் நிற்கிறாங்க, எதிரிகளுடைய ஆபத்துகள் இருக்கும், அந்த எதிர்ப்பை பத்தி கவலை இல்லை. யார் போறா என்ற இதில மையாக ருசுனா நம்மை பாதுகாப்பது யார் என்று கேட்டதும் அதிகமா தான் போறாங்க, அப்படிப்பட்ட ஆண்கள் தான்
ஆனால் அவங்க அப்படி செய்ய இல்லை என்றாலும் அவர்களுக்கு சொத்து கடமையாகிவிட்டது. அவங்க வந்து அந்த இபாதத்தில் சொல்லுங்க தெளிவாக சொன்னாங்க, இதற்கு பிறகு நீங்க எந்த அமல் செய்யாட்டாலும் பரவாயில்ல, சொர்க்கம் உங்களுக்கு கடமையாச்சு என்று சொர்க்கம் கடமையாக்கப்பட்டவர்களாக அனஸ் இப்னு அபி மர்தத்தருடைய அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கையான பெருமக்களே, ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபியினுடைய வரலாற்று குறிப்பை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இனி 60வது ஒரு சஹாபி சைதுனா அனஸ் இப்னு முஆத் இப்னு அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க யாருன்னு கேட்டால் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சஹாபியாகி அனஸ் ரழியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, அனஸ் இப்னு எல்லாருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய காதிமு ரசூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய காதிமாக இருக்கக்கூடிய அனஸ் நாயகத்தினுடைய சாச்சப்பா, சாச்சா அனஸ் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க என்னன்னு கேட்டால், பத்ர் யுத்தம் நடந்த பொழுது அந்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை, இவங்க வெளியூர் போயிருந்தாங்க, இவங்க வெளியூர் போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இவங்க உஹுத் யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, நாயகமே எனக்கு பத்ரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு, நான் வாய்ப்பை இழந்துட்டேன் நாயகமே, ஆனால் இந்த உஹுத் யுத்தத்தில் இன்ஷாலா நான் கலந்து கொடுப்பு நடக்கக்கூடிய உஹுத் யுத்தம் ஆரம்பிக்கும் சொல்லும்போது இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொண்டு இன்ஷாலா நான் என்ன செய்கிறேன் என்பதை என்னுடைய அல்லாஹ் அறிவான், என்னுடைய ரப்பு அறிவான், அந்த அளவிற்கு நான் என்ன செய்வேன், போராடுவேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கடுமையான ஒரு பின்னடைவு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க, வாழை தூக்கிட்டு ஓடினாங்க எதிரிகளை. என்னடா இது, சீனா சஹத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க, சஹத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்குறாங்க, இன்னும் இப்படி இந்த மனுஷன் இப்படி ஓடுறாரு. அவங்க சொன்னாங்க, சஹதே ஹாதி ஜன்னா ரப்பி அனஸின் அஜிதிரி ஹஹா தூன உஹத், சஹத் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, சஹத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா பெரிய ஒரு சஹாபி, அன்சாரிகளில் லீடராக இருந்தவங்க, அவர்களை பார்த்து சொன்னாங்க, இந்த அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அனஸ் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹதே என்ன பார்க்குறீங்க, எனக்கு உஹத் மலை அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய வாடை வீசுகிறது, அதை நான் உணர்கிறேன், உகுதுமலை அடிவாரத்தில் எனக்கு சொர்க்கத்தினுடைய வாடை வீசுகிறது, இந்த அனசினுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்றேன், தன்னை சொல்றாங்க, இந்த அனசுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், சொர்க்கம் எனக்கு தெரிகிறது, அதனுடைய வாடையை நான் என்ன செய்கிறேன், உகுதுமலை அடிவாரத்திலே பெறுகிறேன் என்று சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. சேனா சஹத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க அனஸ் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆற்றிய அந்த பணியை நாங்கள் வாயால் விவரிக்க முடியாது, அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய ஜிஹாதிலே அவர்கள் ஈடுபட்டு அவர்கள் மிக வேகமாக யுத்த களத்திலே நுழைந்தார்கள். அவங்க என்ன பண்ணினாங்கிறத எங்களால் வாயால் வர்ணிக்க முடியல, அவ்வளவு வீர தீரமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சேனா சஹத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார். கடைசியில் அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க, அவர்களுடைய உடலிலே 80 சொச்ச காயங்கள் இருந்தது, 80 சொச்ச காயங்கள், அப்போ எத்தனை பேர் சேர்ந்து தாக்கியிருப்பாங்க, அதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த முஷிரிக்கீன்கள் தம்சீல் செஞ்சிட்டாங்க, தம்சீல்னு சொன்னால் உடம்பையெல்லாம் கோரையாக்கிறது, யாருண்டே ஆள் தெரியாத அளவுக்கு கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்க, காதை அறுத்து போட்டாங்க, மூக்கை கல்லை வச்சு சப்பிட்டாங்க, பல்லை உடைச்சிட்டாங்க, இப்படி கையை முறிச்சிட்டாங்க, காலை முறிச்சிட்டாங்க, இப்போ இப்படி எல்லா விதத்தையும் செதைச்சி சின்ன பின்னமாகிட்டாங்க அந்த ஜனாசாவை. ஜனாசா யாருடைய ஜனாசா என்று கூட தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் அவர்களுடைய சகோதரி ருபையா ரழியல்லாஹு தஆலா, ஒரு சகோதரி ருபையா என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க, ருபையா ரபியாவுடைய இது ரபியன் வசந்தன்னு சொல்றோம் இல்லையா, ருபையா, அந்த ருபையா ரழியல்லாஹு தஆலா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அந்த ஜனாசாவை பார்த்துட்டு அந்த தன்னுடைய சகோதரனுடைய இந்த விரல் நுனி இருக்குது பாருங்க, சில விரல் நுனியை பார்த்துட்டு இது என்னுடைய சகோதரனுடைய விரல்கள் தான், அந்த விரல் நுனியை வச்சு தான் அவங்கள யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டது. அனஸ் இப்னு முஆத் ரழியல்லாஹு அந்த அளவுக்கு வேற கண்டுபிடிக்கவே இயலாத அளவிற்கு அவர்களுடைய உடல்களை எல்லா பாகங்களையும் முஷ்ரிக்கீன்கள் சிதைத்து சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதே அனஸ் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன கேட்டால், ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுடைய சகோதரின் சொன்ன இல்லையா ருபையா ரழியல்லாஹு தஆலா,
அவங்க என்ன செஞ்சாங்கடா, அவங்க யாரு அப்படின்னு கேட்டால், நம்ம அனசரதி இல்லாத நமக்கு பிரபல்யமான அனசநாயகத்தினுடைய மாமி. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த ருபை இந்த அனசிபின் மாதிரி இல்லாத்தான் அவர்களுடைய விரலை பார்த்து அடையாளம் காட்டிய நாயகமே இது என்னுடைய சகோதரர் தான், அனசிபின் மாது தான் என்று அடையாளம் காட்டிய அந்த ருபையிறதி இல்லாத்தான். அவங்க என்ன செஞ்சாங்க கேட்டால், இந்த உகது யுத்தத்துக்கு முன்னால அவங்களுக்கும் அன்சாரி பொம்பளை ஒரு பொம்பளைக்கும் இடையில சண்டை வந்துச்சு. ரெண்டு பேருக்கு இடையில என்ன செஞ்சு சண்டை வந்துச்சு. இவங்க என்ன ஒரு கல்லை எடுத்து படாண்டு அடிச்சு போட்டாங்க. ருபைய ரதி அல்லாஹு தாலானா படாண்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கல்லை வச்சு அடிச்சு அடிச்சுட்டாங்க. அன்சாரி பொம்பளைக்கு இவங்களுக்கு சண்டை வந்து கல்லை வச்சு அடிச்சல அவங்களுடைய நிறைய பல்லு விழுந்துச்சு. அடிச்ச வாயில போய் பட்டு அந்த பொம்பளை அன்சாரி பொம்பளையினுடைய பற்கள் கீழே விழுந்துச்சு. இப்ப என்ன அப்படிங்கிற, இப்ப ரொம்ப ருபைய ரதி அல்லாத இப்ப கைதி ஆயிட்டாங்க. அந்த பொம்பளை அடிச்சு போட்டு இல்லையா, பேச்சுக்கு பேச்சா தானே இருக்கணும். கையை நீட்டாங்க, கையை நீட்டினா அடிச்சு அடியில பற்கள் என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அந்த பெண்ணுக்கு பல்லு விழுந்ததுனால எத்தனை எத்தனை பல்லு விழுந்திருக்குன்னு பார்த்து அத்தனை பல்லையும் இவங்களுக்கு கலட்டிட வேண்டிதான், இவங்களை பல்ல தட்டணும். இப்போ கத்தபனாலையும் வியா அண்ணன் நப்ச பின் நப்ஸ், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உயிருக்கு உயிர், கைக்கு கை, காலுக்கு கால், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு ஒசின் நபிசின் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. ஒரு ஜுருவோ கிசாஸ், ஒருத்தர் எப்படி காயப்படுத்துகிறாரோ அதே மாதிரி காயப்படுத்திக்கிட்டலாம், அந்த அளவுக்கு தான் காயப்படுத்தணும், அதுக்கு மேலே கூட காயப்படுத்தக்கூடாது என்ற வரையறைகள் இருக்கிறது. அது இந்த ஜினாயாத் தண்டனைகள் எப்படி வழங்கணுங்கிற பாடத்தில் ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்தி காட்டுவாங்க, ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அதே மாதிரி உங்களுடைய பற்களை தட்டிட வேண்டியது, ஆள் பல்ல கலட்டுங்க அப்படின்ட்டாங்க. சீனா இந்த சஹாபி வர்றாங்க, அனசபின் மாதிரி எல்லாத்தவங்க, நாயகமே என்ன என்னுடைய சகோதரியோட பல்லையெல்லாம் தட்ட போறீங்களே, அம்மா கிசாஸ் இருக்குல்ல, இல்லை வானா நாயகமே அதுக்கு என்னால் அனுமதிக்க இயலாது, என்னுடைய வேற ஏதாவது அல்லாஹு தாலா வேற வசனங்களை இறக்கி ஏதான், அல்லாஹ் கடைசி நினைச்சான் இவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு நஷ்டஈடு கொடுத்து அந்த நஷ்டஈடை பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் பொருந்திக் கொள்வார்களே ஆனால் பரவாயில்லைன்ட்டான்லாம். அப்போ அதோட என்ன செஞ்சிருச்சு, அப்போ அந்த அடிப்படையில் தான் இவங்களை வச்சு தான் வசனம் என்ன இறங்கியது என்று சொல்வார்கள். இவங்களை அனசிபின் மாதிரி அல்லாஹுத்தன் அவர்களை வைத்து தான். அப்போ ஒன்று ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாரு, அப்போ அவர் கொலை செஞ்சவரை கொலை செய்யணும், கொலைக்கு கொலை தான் குற்றம் தண்டனை. அப்படி இருக்கும் பொழுது அல்லது அவர்களுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்கிறாங்க, தீயத்து கேட்குறாங்க, நஷ்டஈடு கேட்குறாங்க. அந்த நஷ்டஈட்டை என்ன செஞ்சிடலாம், இந்த கொலை செய்தவர்களுடைய குடும்பத்தார் கொடுத்துறான்னு சொன்னால் அப்போ அதை என்ன செஞ்சுக்கலாம், ஏற்றுக்கிடலாம், அவரை கொலை செய்ய தேவையில்லை. இதே மாதிரி தான் கையை காயங்கள் ஏற்படுத்துவதும் அப்படி தான், நஷ்டஈடு கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது இந்த அடிப்படையில் தான் ஏற்பட்டது என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், முதல்ல இந்த பல்ல தட்டணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அல்லாஹ் மீது ஆணையாக அது எனக்கு பொருந்தாத நாயகம், என்னால் ஏழாவது என்னுடைய சகோதரருடைய பல்ல தட்டலாம் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் அவங்க மன்றாடினாங்க. அல்லாவே இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கிறதே, என்னுடைய சகோதரனுடைய பல்லாம் தட்டினான்னு சொன்னால் அவள் பங்கரையா போயிடுவாவ, பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா, அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய சகோதரிக்காக என்ன செஞ்சாங்க, மன்றாடினாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்லும்போது, இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் இபாதில்லாஹி மன், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் வந்து சில பேர் இருக்கிறாங்க, லவ் அக்ஸம அலல்லாஹி லபர்ரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ்விடத்தில் வேண்டுவார்களே ஆனால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்துருவான். அப்படி சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க. அதான் அனஸ் ரலி அல்லாஹு தான், அனஸ் இப்னு முஆத் ரலி அல்லாஹு தான், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ்விடத்தில் வேண்டி நிற்பார்களே ஆனால் அல்லாஹ் அதை என்ன செஞ்சிடறான், நிறைவேற்றி கொடுத்து விடுகிறான். இப்போ பாருங்க, நிறைவேற்றி கொடுத்துட்டான், பல்ல உடைக்க சொன்னாங்க, இவங்க கெஞ்சினாங்க, அல்லாஹ்விடத்தில் சத்தியம் விட்டாங்க, அதை உடைக்கிறதுக்கு சரி வராதுன்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்ட கெஞ்சினாங்க, அல்லாஹ்விடத்தில் மன்றாடினாங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்கி என்ன செஞ்சிட்டான், அவர்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றி வைத்தான். அருமையான பெருமக்களே, அடுத்து இனி நாம் பேச போவது 61வது ஒரு சஹாபி, சைதுனா உனைசுனில் அன்சாரி. உனைஸ் சின்ன அனஸ் அர்த்தம், உனைஸ், உனைசுனில் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நமக்கு அறிவிக்கிறாங்க. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, இன்னி ல அஷ்ஃபஉ யௌமல் கியாமத்தி ல அக்தரு மிம்மா அலா லஹ்ரில் அர்லி மின் ஹஜரின் வ மதரின் மின் ஹஜர் வ மதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாளை கியாமத்து வேளையிலே நான் ஷஃபாத் செய்வேன். எந்த அளவுக்கு தெரியுமா, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் தாலா சொன்னான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்குறான், நாயகமே உங்கள் உம்மத்தில் பாதி பேரை நான் சொற்கொள்வதுக்கு அனுப்பிடுறேன், அவன் நன்மை செஞ்சானா நன்மை செய்யலையா அதெல்லாம் கிடையாது, பாதி பேர் 50-50 அனுசிஞ்சிட அனுப்பிடுறேன்,
மீதி பாதி பேருக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், அவன் எப்படி பண்ணியிருக்கிறான், ஏது பண்ணிக்கிறான், என்ன என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகமே நான் செய்கிறேன், உங்களோட பல கோடி பேர், எத்தனை கோடி இப்போமே கிட்டத்தட்ட 140 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே எத்தனை கோடிகள் இருந்திருப்பாங்க, அப்போ எத்தனை 1000 கோடிகளாக இருக்கும். அத்தனை 1000 கோடிகளில் நான் என்ன செஞ்சிடுறேன், பாதி பேரை நான் சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிடுறேன். அப்படி பாதி பேரை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிவிட்டு மீதி பாதி பேரில் நம்ம என்ன விசாரணையை வச்சுக்கிடலாம், எப்படி இருக்கிறாங்கன்ற பார்த்துக்கிடலாம் அப்படின்ற போது அது அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமா அப்படின்னு கேட்டபோது இல்லை ரப்ப அது சரி வராது, அது காணாது. சரி 2/3 நான் செஞ்சிடுறேன் அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அதுவும் சரி வராது. அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்களா, ஷஃபாத்தை எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் பரிந்துரை செய்வது உங்களுக்கு ஷஃபாத்து வேணுமா, 2/3 சொர்க்கலோகத்துக்கு நான் அனுப்புகிறேன் அது வேணுமா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுக்கிறேங்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், அப்போ ஷஃபாத்தினுடைய பவர் என்ன அப்படிங்கிறது ஆகிறதுல நமக்கு விளங்கும். 66.5% மக்களை நான் என்ன செஞ்சிடறேன், சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிடுறேன். அல்லாஹ் சொன்னதற்கு பிறகும் கூட வேண்டாம் ரப்பே எனக்கு ஷஃபாத்தை நீ தந்துரு, நான் ஷஃபாத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டில் எது வேணும் நல்லா கேட்குறான், ரப்பே எனக்கு ஷஃபாத்தை தந்தது அப்படிங்கும்போது அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உனைசுனில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறாக, இன்னில அஷ்ஃபா யௌமல் கியாமத்தி, கியாமத்தில் நான் என்ன செய்வேன், ஷஃபாத்து செய்வேன், லி அக்தர மிம்மா அலா லஹ்ரில் அர்லி மின் ஹஜரின் வ மதரின், மண் அளவு கல் இந்த உலகத்தில் எவ்வளவு கற்கள் கிடக்குதோ அந்த கற்களினுடைய எண்ணிக்கையை விடவும், களிமண் துண்டுகள் இருக்கிறது அல்லவா அந்த துண்டுகளினுடைய எண்ணிக்கை விடும் அதிகமானவர்களுக்கு நான் ஷஃபாத்து செய்யுங்கிறாங்க சரதாஸ். இப்போ எவ்வளோ கற்களை விட, அது கற்கள்னா அது அளவு இருக்கா, கற்கள் என்றால் அதற்கு அளவு இருக்கிற எத்தனை கோடிக்கணக்கான கல் இருக்கு, எத்தனை கோடிக்கணக்கான, அந்த அளவிற்கு நான் ஷஃபாத்து செய்வேன் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த ரஃபத், அந்த ரஹ்மதை நமக்கு ரவுஃப் ரஹீம் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அதை தெளிவுபடுத்தி நமக்கு காட்டுகிறார். இனி 62வதாக நாம் பேச போவது செய்தினா உனைஃப் இப்னு மில்லா, மில்லத் உனைஃப் இப்னு மில்லத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமரனா இந்த ஆடு அறுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆடு அறுக்கிறது எப்படி என்பதை அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லித்தராங்க. இந்த ஆடு பொதுவாகவே ஒரு புக்காக்கள் நமக்கு சொல்லுவாங்க, இப்போ கல்யாண வீடுகளில் அதே மாதிரி உதுகியாக கொடுக்கும் பொழுது, குர்பான் கொடுக்கும் பொழுது, அக்கீக்கா கூட கொடுக்கும் பொழுதுலாம் பல ஆடுகளை வச்சுருப்போம், 2 ஆடு, 3 ஆடு, 10 ஆடு, 40 ஆடு, 50 ஆடுன்னு இருக்கும் பொழுது இந்த ஆடுகள் எல்லாம் ஒன்றா நிற்கும் பொழுது ஒரே இடத்துல வச்சு என்ன செய்யக்கூடாது, ஆட்டை அறுக்கக்கூடாது, ஒரு சின்ன மறைவு இருக்கணும், ஆடுகளுக்கு முன்னால் வச்சு ஆடுகளை என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு இறக்க சிந்தனை, இந்த மார்க்கை நமக்கு ஆட்டை அறுக்க தான் போகிறோம், அதில் ஒரு இறக்க சிந்தனையாக இருக்கணும். நமக்கு மார்க்கு என்ன சொல்லுது, அங்கே வச்சு கத்தியை வச்சு என்ன செஞ்சுக்கிடக்கூடாது, பரட்டை கத்தியை வச்சு அறுக்க முடியாது. ஒரு தடவை ஒரு சஹாபி ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க, ஆட்டை மலத்தி போட்டாச்சு, ஆட்டை மலத்தி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க, மலத்தி கிடக்குது ஆடு, கத்தியை தீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆட்டை மலத்தி போட்டு கத்தியை தீட்டிட்டுறாங்க, அந்த வழியாக செலவாஞ்சு போகிறாங்க. அந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க, அந்த ஆட்டை எத்தனை தடவை நீங்கள் அறிங்கன்னு கேட்டாங்க, இந்த ஆட்டை ஒரு ஆட்டை எத்தனை தடவை இருப்பீங்க, என்ன நியாயம், என்ன ரெடி பண்ணி அதை படுக்க போட மாட்டீங்களா, அதுக்கடையிலேயே அதுக்குள்ளேயும் படுக்க போச்சு, அதை மிதிச்சுக்கிட்டு அதுக்கு வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் கத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டுலாம் அதை அறுக்கணும், அங்கே அதை படுக்க போட்டுக்கிட்டு அதை வேதனைப்படுத்திக்கிட்டு திருப்பி நீங்கள் கத்தியை தீட்டிகிட்டு இருக்கிறீங்களா, எத்தனை தடவை ஆட்டை அறுப்பீங்க என்று செல்லதாலையும் சத்தம் போட்டாங்க. அப்போ கிருபையே உருவான அவர்கள், அவர்கள் ஆடுகளை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, மற்ற ஆடுகளை அறுக்கக்கூடாது, கோழிகளை வச்சுக்கிட்டு மற்ற கோழிகளை அறுக்கக்கூடாது. இப்போ ஒரு பிராணி இருக்கும் பொழுது இன்னொரு பிராணி நம்ம என்ன அறுக்கக்கூடாது, ஒரு மறைவு இருக்கணும் என்பது நமக்கு மார்க்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இது விஷயமாக செய்துனா உனைசுனில் அன்சாரி உனைஃபுனில் மில்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, கால அமரனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுஜிஅ ஷாத்த அலா ஷிக்கிஹல் ஐசர், இந்த ஆட்டை படுக்க வச்சு அறுக்கிறோம் பார்த்தீங்களா, அது இடது பக்கமாக படுக்க வைக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்டை நீங்கள் என்ன செய்யணும், படுக்க வைக்கிறது கூட எல்லாத்துக்கும் பாருங்கள், அப்படி எந்த பக்கம் படுக்க வச்சா என்ன, அறுத்து சாப்பிட்ற வேலை தானே, அப்படி தான் நாம் பார்ப்போம், எப்படியும் வேலை முடிய போகுது, இந்த பக்கம் அறுத்து வச்சு படுத்தாலும் அது சாவு போகுது, இந்த பக்கம் படுக்க வச்சு சாவு போகுது, நம்ம அறுத்து திங்க போகிறோம், அல்ஹம்துலில்லாண்டு நடக்க போகுது இதுதானே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அதிலே கருத்து இருக்கும், எதுவும் பொருள் இல்லாமல் ஒருபோதும் அவங்க என்ன செய்கிறது இல்லை, சொல்ல போகிறது இல்லை.
ஆக அப்படிப்பட்ட அருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் அமரனா அன்னுதுஜி ஷாத்தாலா சிக்கிகள் ஐசர், ஆட்டினுடைய இடது பக்கத்தில் அதை படுக்க வைக்கணும், அறுக்கிறது இடது பக்கத்தில் படுக்க வச்சு நினைச்சு நம்ம அறுக்கணும். சும்ம நதுபஹா வனத்த வஜ் கிபிலா, அதுக்கு பிறகு படுக்க வைத்து கிபிலாவை முன்னோக்கி நாங்கள் அதை என்ன செய்யணும் அறுப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க எங்களுக்கு உத்தரவு எங்களுக்கு ஏவினார்கள். அதனுடைய ரத்தம் முழுவதுமாக ஓட்டப்பட வேண்டும், என்ன அந்த அளவுக்கு அறுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பின்பு சாப்பிடுவதற்கும் சும்மா அஹமதுல்லாஹ் அஸ்ஸவஜல்ல, அதற்கு பிறகு சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வை நாங்கள் புகழ்வதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினாங்க. அப்போ நீங்கள் ஆட்டை அறுக்கிறது கூட எப்படிங்கிறத கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. ஆட்டினுடைய இடது பக்கம் பாடி இப்படி தலை இப்படி இருக்குன்னு வைங்களேன், அப்போ ஆட்டினுடைய உடம்பு இருக்குது, அப்போ இது வலது பக்கம் இது இடது பக்கம், ஆட்டினுடைய வலது பக்கம் இடது பக்கம், நம்ம வலது பக்கம் இடது பக்கம் அல்ல, ஆட்டினுடைய இடது பக்கத்தில் என்ன செய்யணும் அதை படுக்க வைத்து அதை நம்ம படுக்க வச்சு தான் இருக்கிறோம், கீழே படுக்க வச்சிடறோம்ல, அப்போ இந்த பந்த பக்கமாக படுக்க வைக்காமல் இந்த பக்கமாக என்ன செய்யணும் படுக்க வைக்க வேண்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என்று சிதினா உனைஃபினில் உனைஃபிபுன்லா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இனி 63வது ஒரு சஹாபியை நாம பார்க்க போகிறோம், உஹுபானு இப்னு அவுஸ் ரழியல்லாஹு தஆலா, இது புதிய பேரா தான், உனைஃபுன்றதும் புதிய பேர் தான், உனைஃப் ரழியல்லாஹு தஆலா 62வது நாம பார்த்தது. 63வது பார்க்கக்கூடியது உஹுபான் ரழியல்லாஹு தஆலா இப்னு அவுஸ் ரழியல்லாஹு தஆலா மின் அஸ்ஹாபி ஷஜரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பையத்து செய்தவர்களை இவங்களும் ஒரு ஆள், அந்த 1400 பேர்ல இவங்க ஒரு ஆள். இவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் இவங்களுடைய ஒரே முட்டு வலி, நம்ம கேஸ் தான், நம்ம நிறைய முட்டு கேஸ்கள் வலி கேஸுகள் இருக்கு இல்லையா, இதே மாதிரி நிறைய முட்டு வலி இவங்களுக்கு கடுமையான முழங்கால் வழியாக இருந்தது. வக்கான இதா சஜத ஜால தகத்த ருக்குபத்தை விசாதத்தன், இவங்க சுஜூது செய்யும்போது என்ன செஞ்சுக்கிடுவாங்க இந்த ரெண்டு முழங்காலுக்கு கீழேயும் தவானியை கொடுத்துக்கிடுவாங்க, ஏன்னா பூமியில் அழுத்த முடியல, அவங்களோட முழங்கால் வலி ஏற்பட்டு அவங்க என்ன செய்து கொள்வார்கள் அந்த முழங்களுக்கு கீழே தலைவாணியை என்ன செய்ய விசாதத்தின தலைவாணி தலையணையை வைத்துக் கொள்வார்கள், தலையணை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க சுஜூத் செய்வாங்க, ஏன்னா பூமியில் வைக்க முடியாத அளவுக்கு முழங்கால் வழியாக அவர்கள் இருந்தது. அவங்க சொல்கிறாங்க நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், இது ஏறக்குறைய நம்ம அறிந்த விஷயம்தான், அது இந்த சஹாபிங்கிறது இப்போ நமக்கு தேவைகிறது. அப்படி நான் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அது ஒரு காட்டு பகுதி, ஒரு ஓனாய் வந்து என்ன செஞ்சிட்டு என்னுடைய ஆட்டில் ஒரு ஆட்டை இழுத்துட்டு போயிடுச்சு, நான் என்ன செஞ்ச வேகமாக போய் புட்டிச்சு இழுத்து அந்த ஓனாயை பற்றி தள்ளி விட்டுட்டு கடைசி ஒரு வகையாக ஆட்டை நான் காப்பாற்றிட்டேன். அப்போ அது கேட்குது அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்க்கை நீ பிடுங்கிட்டியோ, யார் கேட்குது, ஓனாய் பேசுது அழகான அரபிகளை பேசுது, ஏன்னா எனக்கு அல்லாஹ் ரசக்கனி எல்லாம் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கை தந்திருக்கிறான், நீங்களாம் இப்படி பிடுங்கிக்கிட்டா நாங்கள் என்னத்தை சாப்பிட, அட ஆட்டை நான் தூக்கிட்டு போகிறேன் சொன்னால் எனக்கு ஆடு எல்லாம் தந்திருக்கிறான், அதை நான் நீ அதை போய் பிடுங்கிட்டியப்பா, உனக்கு தான் இத்தனை ஆடு இருக்கேன், நான் எல்லாத்தையுமா இழுத்துட்டு போகிறேன், ஒன்று தானே நீ தான் ஒரு 50-60 ஆடை வச்சிருக்கிறான், ஒரு ஆடு தான் எடுத்துகிட்டு போகிறேன், அதையும் நீ பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டியே என்று அது பேசுகிறது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக போயிட்டு, சரி இப்போ நீ காப்பாற்றிட்டா நாளை மறு உலகத்தில் உங்களை காப்பாற்றுறது யார், இப்போ நீ ஆட்டை காப்பாற்றினே நாளைக்கு உங்களை காப்பாற்றுறது யார் அப்படின்னு எனக்கு என்னென்னு புரியல, எனக்கு பெரிய ஆச்சரியம் இந்த ஓனாய் பேசுது, நாளைக்கு காப்பாத்துறது யாருன்னு கேட்குது, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கா தந்தா அதை நீ பிடுங்கிட்டேன்னு பேசுது, என்னப்பா ஓனாய் பேசுதே அப்படின்னு கேட்டபோது என்ன நான் பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஓனாய் கேட்குது நான் பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆமா பெரிய என்னப்பா நீ பேசுனா எனக்கு ஆச்சரியம் இல்லையா, ஓனாய் எனக்காவது பேசுமா ஆச்சரியம் தான், இதை விட பெரிய ஆச்சரியத்தை சொன்ன அஜப், இதை விட பெரிய ஒரு ஆச்சரியத்தை நான் உனக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஹாதி நஹலாத், இந்த மதீனா இது மதீனாவுடைய வெளிப்பகுதி நடக்குது, இந்த மதீனாவுக்குள்ள அல்லாஹ்வின் தூதர் வந்திருக்காங்க, வஹுவ யூமி பி யதிஹி இலன்னா, அது தன்னுடைய அந்த முன்ன அந்த கால் இருக்கு இல்லையா அதை தூக்கி பிடிக்க பிடிக்க மதீனா ஷரீஃப் அப்படி காட்டுது, இந்த பக்கம் காட்டி இங்க என்ன செஞ்சிருக்காங்க அல்லாஹ்வின் தூதர் வந்திருக்காங்க, யுஹத்திதுன் நாஸ் பி அம்பாயி மா சப வாம்பாயி மா யக்குன், அவர்கள் மக்களுக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க, இனி நடக்க போற விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல ஆச்சரியம் நீ அந்த ஆச்சரியத்தை விட்டுட்டு நான் பேசுறது பெரிய ஆச்சரியங்கிறியப்பா அப்படின்னு ஓனா என்ன சொல்லுது, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நான் அது வரைக்கும் நான் கேள்விப்படவும் இல்லை, இது ஓனா இப்படி சொன்னதும் பாருங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நினைச்சா அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க, இந்த ஓனாயை கொண்டு ஹிதாயத்தை கொடுக்குறான், ஓனாயை கொண்டு எனக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான், சில ஓனாய் குணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டு ஹிதாயத்தை பிடுங்கவும் செய்யறான்,
ஓனாய் குணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓனாயின் மூலமாக இந்த சாபிக்கு ஹிதாயத்து கிடைச்சிது. சில பேருக்கு ஏற்கனவே ஹிதாயத்தில் இருந்தவன் சில ஓனாய் குணத்தில் உள்ளவனை கொண்டு என்ன செஞ்சிட்டான், ஹிதாயத்தை புடுங்கிடுறான். அப்படியும் இருக்கு. அருமையானவர்களே, ஆக இப்படி பேசுனது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக. அது மட்டுமல்ல, ஓஹோ ஏதோ இலல்லாகி இலா இபாதத்தி, அல்லாவின் பக்கம் அந்த அல்லாவின் திருத்தூதர் அழைக்கிறாங்க, அவனை வணங்குவதின் பற்றி அழைக்கிறாங்க. அது ஆச்சரியமா, நடந்த விஷயத்திலாம் சொல்றாங்க, எப்ப நடந்த விஷயம்லாம் சொல்றாங்க, இனிமேல் நடக்க போகக்கூடிய அனைத்து விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் ஆச்சரியம், நீ என்ன பெரிய ஆச்சரியங்கிறீ, அங்க போய் பாரு, அந்த ஆச்சரிய நீ பாத்துக்கிடுவான் அப்படின்னு இந்த ஓனாய் பேசியதும் நான் அடிச்சுப்பறேன்னு மதீனா ஷெரீஃப் வந்து பார்த்தா சல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி கூட சொன்ன நாயகமே இப்படி நடந்தது யார் சொல்லா என்று சொல்லி நான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன் என்று செய்தனா உஹுபான் இப்னு அவுஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, 64வது ஒரு சஹாபியோடு இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவுபடுத்திக் கொள்வோம். இவர்களுடைய பேர் அவுஸ் இப்னு அவுஸ் ரழியல்லாஹு தஆலா. அவங்க பேரும் அவுஸ் தான், வாபா பேரும் அவுஸ் தான். நம்ம ஊர்லேயும் சில பேர்கள் அப்படி இருக்கும், வயிற்றில் இருக்கும் பொழுதே பிள்ளை மூத்தாயிட்டன்ஸ்னா ஆம்பளை பிள்ளை பிள்ளை பிறந்தனா வாப்பாவுடைய பேரை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி உம்மாவுடைய பேரையும் விட்டுருக்கிறாங்க. பெண்கள் பெண் பதவி பெறும்போது நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ வாப்பாவுடைய பேர் மகனுக்கு என்ன செஞ்சிருது வந்துடுது. இந்த மாதிரி எங்கள் குடும்பத்துங்களையும் இது மாதிரி இருக்குது. அப்போ வாப்பாவுடைய பெயரே வாப்பாக்கு என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க, பிள்ளைக்கு விட்டுருவாங்க. காரணம் என்ன, அந்த வாப்பா குழந்தை அல்லது வாப்பா பிறந்த கொஞ்ச நாள்லையோ அந்த பேரை விடுறதுக்கு முன்னால் மூத்தாயிட்டாலோ அல்லது தாயினுடைய வயிற்றில் அந்த பிள்ளை இருக்கும் பொழுதோ அந்த குழந்தை மூத்தாயிட்டோ வாப்பாவுடைய பேரை வைக்கிற வழக்கம் இது அரபகலத்துலேயும் இருந்திருக்கு. அப்போ அவுஸ் இப்னு அவுஸ் ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய பெயர் அவுஸ் தான், அவங்களுடைய தந்தையினுடைய பெயரும் அவுஸ் தான். இவர்கள் என்ன ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மன் ஹஸ்ல யௌமல் ஜும்மா ஜும்மாத்தி வகுத்த சல சும்ம பக்கர ஒபு தக்கர ஒ மஷா ஒலம் எர்கப் உதனா மினல் இமாமி பஸ்தமா ஒலம் எல்க காணலகு பிக்குல்லி ஹத்துவத்தின் அமலு சனத்தி அஜிரி சியாமிஹா கியாமிஹா. ஒரு ஆள் வெள்ளிக்கிழமை வந்துட்டுன்னு சொன்னால் அவர் என்ன குளிக்க வச்சு தானும் குளிக்கணும். அப்படின்னா அவர் கல்யாணம் முடிஞ்சவராக இருந்தால் தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வது சுண்ணத்தாக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை வந்து சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கு. மனைவியோட உறவு கொண்டு அந்த மனைவியோட அவரையும் அவளையும் குளிக்க வைத்து தானும் குளித்து அதிகாலையிலேயே சீக்கிரமாக ஜும்மாவிற்காக புறப்பட்டு வாகனிக்காமல் நடந்து சென்று இமாமுக்கு அருகிலே நெருங்கி இமாம் பேசக்கூடியதை இமாமினுடைய குத்துபாவை காதாழ்த்தி கேட்டு எந்த பராக்கம் இல்லாமல் தூங்காமல் விளையாடாமல் வீணாக்காமல் நேரத்தை முழுமையாக குத்துபாவை யார் கேட்டுக்கிட்டுருக்கிறாரோ அப்படிப்பட்டவருக்கு ஒவ்வொரு எட்டுக்கும், அவர் ஒரு எட்டு வச்சு போயிருப்பார் இல்லையா, அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் என்ன செய்கிற நன்மை வழங்கப்படுகிறது, ஒரு வருஷத்தினுடைய நன்மை சியாமிஹா ஒக்கியாமிஹா. அந்த ஒரு வருஷம் அவர் முழுமையாக நோன் நோற்றது, ஒரு வருஷம் நின்று வணங்கியதற்கு என்ன சவாபு கொடுக்கப்படுமோ அப்படி ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு வழங்கப்படும். எத்தனை எட்டு வச்சு போயிருப்பார். அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஜும்மாவுக்கு போகும்போது ஒரு வழியாக போகணும், வரும்போது ஒரு வழியாக வரணும், அது ஒரு சுன்னத். போகும்போது கொஞ்சம் தூரமான வழியாக கொஞ்சம் சுற்றி போகணும், வரும்போது ஷார்ட்டாக வரணும். போகும்போது என்ன, அது தொழுகை நாடி போகிறோம், வர்றது சாப்பாடு நாடியில் வரும். அதனால் போகும்போது என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் சுற்றி போகிறது, வரும்போது ஷார்ட்டாக என்ன செஞ்சிடணும், வரணும். எனவே இப்படி செய்வது என்பது நம்முடைய ஃபுகஹாக்கள் ஒரு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். யார் அப்போ அந்த வெள்ளிக்கிழமை அன்று தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தி அவளையும் குளிக்க வைத்து தானம் குளித்து அதிகாலையில் எவ்வளோ சீக்கிரமாக ஜும்மாவுக்கு போக முடியுமோ அப்படி போய் அங்கே இமாமுடைய குதுபாவை கேட்டு விளையாடாமல் வாகனிக்காமல் நடந்து போய் யார் இப்படி கலந்து கொள்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருஷத்தினுடைய நன்மை, அதாவது அந்த வருஷம் முழுவதும் நோன்பு நோற்றதனுடைய நன்மையையும் தொழுத நன்மையும் அல்லாஹ் வழங்குகிறான் என்ற அந்த ஹதீதை சீனா அவுஸ் இப்னு அவுஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி 64 சஹாபிகளினுடைய வரலாற்று குறிப்புகளை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை அவுஸ் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அவர்கள் ஒரு குடிப்பு பானம் விஷயமாக அவங்க என்ன செய்கிறாங்க சல்லல்லாஹு கூட கேட்குறாங்க. அது பற்றிய உண்டான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அருமையானவர்களே, ஆக சஹாபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு மார்க்கம். சஹாபிகள் நினைச்சாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விஷயங்களை கேட்குறாங்க, அப்போ அதெல்லாம் நமக்கு வழிகாட்டு. அப்போ அவங்களோட அது நிற்குது, அதன் மூலமாக நாம் எவ்வளோ எவ்வளோ பலன் பெறுறோம். நாம் என்னெல்லாம் கேட்கணுங்கிறோமோ அதெல்லாம் அவங்க கேட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக நம்ம கேட்குறது ஏதாவது கேட்கணும்னு சொல்லி புதுசாக ஒன்று கேட்க போகிறதில்லை.
நாம் ஏதாவது கேட்கறதா ஏற்கனவே கேட்டுவிட்டு முடித்த விஷயங்களாகத்தான் அது இருக்கும். அதெல்லாம் சஹாபிகள் மூலமாக இமாம்களின் மூலமாக அனைத்துக்கும் நமக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அத்தகைய பெருமக்களாக அந்த சஹாபி பெருமக்களை வழியொட்டி நாம் நடக்கும் காலமெல்லாம் இறைவனுடைய அருளுக்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பருக்கும் பாத்திரமானவர்களாக நாம் ஆக முடியும் என கூறிக்கொண்டு எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.